நீங்க எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க எழுதிடுறேன். இது ஒண்ணு. ஒன்னு ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 3 ஆஃப் கப்ஸ், அடுத்தது வந்து 6 ஆஃப் கப்ஸ். இது வந்து ரெண்டு கார்டு, ஓகேவா? ஒன்னு 3, ஒன்னு 6, ரெண்டு கப்ஸ் இருக்க கார்ட்ஸ். ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து நீங்க எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை அட்ராக்ட் பண்றதுக்காக. உங்களுக்கு வந்து தோணலாம், எனக்கு என்ன நல்ல ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டேன்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்க மாட்டேன்றாங்க, எனக்கு வந்து ஒரு மனசு விட்டு பேசுறதுக்கு, உண்மையா பேசுறதுக்கு, நீங்க அதாவது மனசு விட்டு பேசுறப்போ அவங்க வெளியே யார்ட்டையும் போய் அதை சொல்லிட்டு இருக்காம உங்களுக்காக உங்க கூடயே வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்பவும் இந்த கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். அவங்க வந்து உங்க கூட வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவங்க வந்து எப்பவுமே உங்க கூட சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதுக்காக இந்த கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட். இல்லை வந்து உங்களோட வீட்டில் இருக்கவங்க, அதாவது வந்து பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க என்னோட பையனோ பொண்ணோ வந்து அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அவங்களுக்கு வந்து யாரும் சப்போர்ட்டிவா இல்லை அப்படின்னு வந்து, இல்லை அவங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கரெக்டா இல்லை, தப்பா அவங்கள கைட் பண்றாங்க, அதை தாண்டி இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமையணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்திலையும் இந்த கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ யாரு வந்து அவங்கள செல்ஃபா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இந்த கார்ட்ஸை வந்து நீங்க கூட வச்சிருக்கலாம். இது வந்து பேசிக்கான விஷயங்கள். நீங்க உங்களோட கூட வைக்கிறது, அடிக்கடி வந்து பாக்குறது, உங்களோட பில்லோ கடியில வந்து இந்த கார்ட்ஸை எப்பவுமே வச்சிருக்கிறது, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி, லாஸ்டா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த ரெண்டு கார்ட்ஸையும் பார்த்துட்டு உங்களோட இன்டென்ஷன், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும் அந்த இன்டென்ஷனை மட்டும் வச்சுட்டு திருப்பி பில்லோ கடியில வச்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே இமீடியட்டா இந்த கார்டை ஒரு தடவை பாருங்க, நமக்கு எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு அங்கேயே வச்சிருங்க, வேற ஒண்ணுமே நீங்க பண்ண வேணாம். ஸோ அந்த இன்டென்ஷன்ஸ் மட்டும் தூங்க போறப்ப, தூங்கி எந்திரிக்கிறப்ப கார்டை கையில வச்சு பார்த்துட்டு வைங்க. கூடிய சீக்கிரத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகமிக்கும். இருக்கணும் வர்றவங்க வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப உண்மையா இருப்பாங்க, ட்ரூவா வந்து உங்க கூட நடந்துக்குவாங்க. இதே வந்து நீங்க அதாவது பேரண்ட்ஸ் பண்றீங்க, அவங்களோட பொண்ணுங்களுக்கு பசங்களுக்காக பண்றீங்க அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த இன்டென்ஷன் வச்சு என்னோட பொண்ணுக்கு அவரோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேரு இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும், இல்லை பையனா இருந்தாங்கன்னா பையனோட பேரு அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி பிள்ளைக்கு தூங்கறதுக்கு முன்னாடி வைக்கிறதும், மார்னிங் எந்திரிச்சுட்டு நம்ம பாக்குறதும், இந்த இன்டென்ஷன் வைக்கிறதும், கூடிய சீக்கிரத்துல அவங்களுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரூவா இருப்பாங்க, அவங்க கூட எதுவும் சீட்டிங் பண்ற மாதிரி யாருமே அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. சூப்பர் மேடம். ஏன்னா இப்போ